புதிய கல்விக் கொள்கையை வடிவமைப்பதற்காக தில்லி உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி தா முருகேசன் தலைமையில் மாநில அளவிலான உயர்மட்ட குழுவை அமைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து தமிழக அரசு விடுத்துள்ள செய்தி அறிக்கையில் கடந்த 2021-22 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் மாநிலத்திற்கென தனித்துவமான மாநில கல்விக் கொள்கை ஒன்றை வகுப்பதற்கு கல்வியாளர்கள் மற்றும் வல்லுநர்களை கொண்ட உயர்மட்ட குழு ஒன்று அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தற்போது தமிழகத்தில் புதிய கல்விக் கொள்கையை வடிவமைப்பது குறித்து ஆய்வு செய்திட சான்றோர்கள் அடங்கிய குழுவை அமைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தில்லி உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி முருகேசனை தலைவராக கொண்டு இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த குழுவில் சவிதா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் எல் ஜவஹர்நேசன், தேசிய கணித அறிவியல் நிறுவனத்தின் ஓய்வு பெற்ற கணினி அறிவியல் பேராசிரியர் ராமானுஜம், மாநில திட்டக்குழு உறுப்பினர் சுல்தான் இஸ்மாயில், எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன், இசைக்கலைஞர் டி எம் கிருஷ்ணா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழு புதிய கல்விக் கொள்கையை வடிவமைத்து ஒராண்டு காலத்திற்குள் தமது பரிந்துரையை அரசுக்கு அளிக்கும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.